வானத்தில் பார்க்குற வாழ் விண்மீன்களுக்கு வாழ் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு கிரகத்துக்கு இதே மாதிரியான வாழ் இருக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட் உண்மையிலேயே ஒரு கிரகத்துக்கு வாழ் அப்படின்றது இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு டிகோட்க்கும் நடுவில் எக்கச்சக்கமான கிரகங்களை டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு டிஸ்கவரி அப்படின்றது அதுக்கு முந்தைய டிஸ்கவரியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரேஞ்சஸ்டான மேட்டர் அப்படின்றது அதிகமாகிட்டே இருக்குது. இந்த கிரகத்துக்கு எதுக்காக வாழ் உருவாயிருக்கு அப்படின்றத நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த கிரகத்துக்கு நேரடியாக விசிட் பண்ணியே பார்க்கலாம். ஐ எம் லோகபால கார்த்திகேயன். யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். கடந்த சகாப்தத்தில், அதாவது ப்ரீவியஸ் டிகோட்ல, வானியலாளர்கள் ஆயிரக்கணக்கான எக்ஸோபிளானட்களை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு புதிய புதிய கண்டுபிடிப்பும் அதுக்கு முந்தைய கண்டுபிடிப்போட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. உதாரணத்துக்கு கிளிஸ் 436b அப்படின்னு ஒரு கிரகத்தை நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய இன்னொரு பேர் பார்த்தோம்னா GJ436b. தயாராகிக்கோங்க, இப்போ நம்ம அந்த கிரகத்துக்கு பயணம் பண்ண சரியாயிட்டோம். இமேஜினரியாக ஒரு ஸ்பேஸ் ஷிப் அப்படின்றது நம்மகிட்ட இருக்குது. இந்த ஸ்பேஸ்ஷிப் மூலியமாக நம்ம லியோ அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் கிட்டத்தட்ட 30 ஒளியாண்டுகள் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப தொலைவு நம்ம பயணம் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு கிரகத்தை நம்மளால் பார்க்க முடியும். இந்த கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஏதோ ஒரு கிரகத்தை ஒத்துருக்கு அப்படின்றத நம்மளால் உணர முடியும். ஏன்னா இது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெப்டியூன் மாதிரியான ஒரு கிரகம். இந்த கிரகத்தை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தோம்னா ஒரு சிவப்பு குள்ள நட்சத்திரம், அதாவது ரெட் டார்ஃப் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை நம்ம சூரியனோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி, ரொம்ப குளிர்ச்சியான நட்சத்திரம் அப்படின்றத நம்ம சொல்லணும். கிரகத்துடைய மேற்பரப்புல இருந்து நம்ம ரொம்ப தொலைவு நம்ம தாண்டி நின்று பார்த்தோம்னா கிரகத்துக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்பவே பக்கமாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஒரு தடவை இது கம்ப்ளீட்டாக அதோடைய மைய நட்சத்திரத்தை சுற்றி முடிக்க இதுக்கு 2 நாட்கள் மட்டும்தான் தேவைப்படுது. ரொம்பவே ஃபாஸ்டஸ்டான ரெவல்யூஷன். இந்த கிரகத்துடைய டிஸ்டன்ஸை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிளானட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம சோலார் சிஸ்டமோட இன்னர் பிளானட்டில் ஒரு முக்கியமான கிரகம் பார்த்தோம்னா புதன் கிரகம், மெர்க்யூரி. மெர்க்யூரிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மினா இந்த 2 கிரகத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது 1/15 அப்படின்றத விஞ்ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கும்போதே நமக்கு அதோடைய டிஸ்டன்ஸை ஓரளவுக்கு கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ண முடியுது. கிரகத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இந்த கிரகத்துக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறமே நமக்கு தெரிகிறது இதோடைய வெப்பநிலை தான். இது கிட்டத்தட்ட 526 டிகிரி செல்சியஸ் அல்லது 980 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்ற வெப்பத்தை வெளியிடுறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த அளவுக்கு அதிகமான வெப்பம் இதுக்கு இருக்கிறதுக்கு காரணம் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரொம்ப குறுகிய டிஸ்டன்ஸ் அந்த மைய நட்சத்திரத்தோடு. அந்த நட்சத்திரம் என்னதான் ரொம்ப குறுகிய வெப்பத்தையும் ஒளியும் வெளியிட்டாலுமே டிஸ்டன்ஸ் வைஸாக பார்க்கும்போது ரொம்பவே பக்கமாக இருக்கிறனால இதனால் தாங்க முடியலை. ஒரு கெமிக்கல் அனலைசர் சிஸ்டம் நம்மகிட்ட இருக்குது. அந்த சிஸ்டம் மூலியமாக இந்த கிரகத்தில் என்ன மாதிரியான வாயுக்கள் நிறைஞ்சிருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இதில் அதிகமான மீத்தேன் மாதிரியான வாயுக்களும் ஹைட்ரஜன் மாதிரியான வாயுக்களும் அதிகமாக இருக்கிறது நமக்கு புரியுது. நாசாவோட கூற்றுப்படி நார்மலாக ஒரு கிரகத்தில் எவ்வளவு அளவு மீத்தேன் இருக்கணுமோ அதை விட 7000 மடங்கு கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்பன் மோனாக்சைடு மாதிரியான மூலக்கூறுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இன்னொரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு மேட்டர் பார்த்தோம்னா கார்பன் மோனாக்சைடு மாதிரியான வாயுக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஏன்னா வெப்பநிலை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு மேலே போகும்போது அது ரொம்பவே ரேரான ஒரு கண்டென்ட்டாக மாறிடணும். இந்த கிரகம் நம்ம பார்க்கும்போது எப்படி தான் நெப்டியூன் சைஸுக்கு இருந்தாலும் அது ஒரு முழுமையான ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு வினோதமான கிரகம், ஒரு வழக்கமான ஒரு கேஸ் ஜெயின் மாதிரி தான் இருக்குது. நம்மளோட ப்ரீவியஸ் அனலைசிஸ் வச்சு பார்க்கும்போது இந்த கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் நடுவில் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த இடத்துல வாயு கிரகம் இருக்காது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். திடநிலையில் தான் அதோடைய மேற்பரப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து நமக்கு இருக்குது. பட் நம்ம முன்னாடி பார்த்த இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே பொய்யாக்குற வகையில் இந்த கிரகத்துடைய அமைவு நம்மளை இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக்குது. ஏன்னா ஒரு கிரகம் அது உருவாகும்போது அதோடைய மைய நட்சத்திரத்திலிருந்து ரொம்பவே தாண்டி தான் ஒரு வாயு கிரகம் அப்படின்றது உருவாகும். உதாரணத்துக்கு நம்மளுடைய சூரிய குடும்பத்துக்கு நம்ம சீக்கிரம் வந்துட்டு போயிடலாம். சூரிய குடும்பத்துடைய பிளானட்டோட பொசிஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன்னர் பிளானட்னு சொல்லக்கூடிய ராக்கி பிளானட்ஸ் எல்லாமே ராக்காக தான் இருக்குது. ஏன்னா அது சூரியனுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறனால திடநிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஒரு கிரகமாக மாறுது. இதுவே நீங்கள் வியாழன் மாதிரியான வாயு கிரகத்தை இந்த இடத்துல வச்சிங்கன்னா சூரியனுடைய அபரிவிதமான ஈர்ப்பு விசையினால் கிரகம் இல்லாமல் போயிடும். பட்
நமக்கு தெரிஞ்ச இந்த ஒரு யூனிவர்சல் லா அப்படின்றது கொஞ்சம் பொய்யாக்குற வகையில் தான் இந்த கிரகத்துடைய அமைவும் இதனுடைய வியக்கத்தக்க நிலையுமே இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பர் எர்த்தோ அல்லது ராக்கெட் பிளானட்டோ கிடையாது, இது ஒரு கம்ப்ளீட்டான கேஸ் ஜெயிண்ட். இதன் காரணமாகவே இது மேலே இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான வாயுக்கள் மிகப்பெரிய டெய்ல் ஒன்றை உண்டாக்குது, அதாவது வால். நம்ம மறுபடியும் சூரிய குடும்பத்துக்கு கொஞ்சம் வந்துட்டு போயிடுவோம். என்னென்னா ஒரு வால் மின்மீன் அப்படின்றத நம்ம பூமியிலிருந்து பார்க்குறோம். இந்த வால் நமக்கு உருவாக்குறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் ஏதோ ஒரு விண்கல் அப்படின்றது நம்மளுடைய சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்குள்ளே வந்துடும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது உள்ளுக்குள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் அந்த பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய பனி, ரொம்ப திடநிலையில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறோ அல்லது வேறு ஏதாவது கண்டென்ட்டோ சூரியனுடைய வெப்பத்தோட காரணமாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நீராவியாகும். அந்த நீராவி அப்படின்றது சூரியனுடைய வெளிச்சத்தின் காரணமாக மிகப்பெரிய வாளாக தெரியும். தட் மீன்ஸ் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபினமினா தான் நம்மளுடைய பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமான வால் அப்படின்றது வானத்தில் போகுது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு உண்டாகும். இதே மாதிரியான சினரியோ இந்த பிளானட்க்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். பிளானட்டோட மேல்பரப்பு முழுக்க முழுக்க வாயுகள் தான். இந்த வாயுக்கள் அப்படின்றது சீக்கிரமாக சூரியனுடைய வெப்பத்தினாலேயோ அல்லது அது மையமாக சுத்தக்கூடிய நட்சத்திரத்துடைய வெப்பத்தினாலேயோ சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகும். இந்த எவாப்ரேஷன் அப்படின்றது ரொம்பவே அதிகமாகவும் தொடர்ந்து இருக்கிறனால அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாயுக்களும் அந்த பிளானட்டோடைய சர்ஃபேஸ்லேருந்து ஸ்பேஸுக்கு எஸ்கேப் ஆகும். இந்த எஸ்கேப் ஆகும்போது தான் இந்த வால் மாதிரியான அமைப்பு நமக்கு தெரியுது. விஞ்ஞானிகளுடைய ஒரு மிகப்பெரிய கண்ணோட்டத்தின்படி இந்த கிரகத்துக்கு இருக்கக்கூடிய வால் 9 மில்லியன் மைல் அளவுக்கு நீண்டிருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள், 9 மில்லியன் மைல் முழுக்க முழுக்க இதனுடைய நீராவி தான். அப்போது நம்ம வேறு வகையில் சொல்லணுன்னா இந்த கிரகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது, கூடி சீக்கிரத்தில் இது அழிஞ்சிடும். நம்ம கிட்டத்தட்ட பல ஒளியாண்டுகள், சரியாக சொல்லணுன்னா 30 ஒளியாண்டுகள் தொலைவில் நம்ம போய் பார்த்துட்டோம், அதாவது விர்ச்சுவலாக பார்த்துட்டோம். அதுக்கான காரணம் என்னென்னா ஒளி அந்த கிரகத்திலிருந்து நம்மளுடைய பூமிக்கு இந்த வேக்யூம் இந்த ஸ்பேஸ் வழியாக வந்துச்சுன்னா 30 ஆண்டுகளில் வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள்கிட்ட மேபி ஏதாவது ஒரு டெலஸ்கோப்போ ஒரு பிரம்மாண்டமான டெலஸ்கோப்போ இருந்து நீங்கள் அதன் மூலியமாக பார்க்குறீங்க அப்படின்னா 30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்த கிரகத்தை தான் இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ மேபி அது அழியிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அழிஞ்சிருக்கலாம், ஃப்யூச்சரில் சீக்கிரமாக அழியலாம். அது எப்போ அழிய போகுது அப்படின்றதுக்கான சரியான ஷெட்யூல் அப்படின்றது நம்மகிட்ட கிடையாது. நம்ம ரொம்ப சுலபமாக இந்த வீடியோ மூலயமா அந்த கிரகத்திலிருந்து இந்த பூமிக்கு நம்ம திரும்பி வந்துட்டோம். நம்ம மறுபடியும் நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கிரகத்துக்கு நம்ம பயணம் பண்ணலாம். அது எங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, நிலவுக்கு தான். பட் அந்த நிலவுக்கு நீங்கள் போகிறதுக்கான டிக்கெட் இப்போ ஐகார்டில் லிங்கா ஷோவாக நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு நாள் மனிதன் நிலவுல வாழ்ந்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும், எக்கச்சக்கமான மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நாசா ஈசா மாதிரியான ஃபேமஸான ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். பட் உண்மையிலேயே மனிதன் ஒரு நாள் நிலவில் வாழ்ந்தால் என்ன மாதிரியான இடர்பாடுகள் அவங்களுக்கு உண்டாகும், நம்ம கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக பார்க்கலாமே. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விண்வெளி சார்ந்த பதிவுகளை நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்றத நம்புகிறேன். நீங்கள் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஸ்பேஸ் ட்ரிப் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த ட்ரிப்பில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மூலோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் நடப்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.